இந்தியா முழுவதும் ஹிந்தியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதற்கு மிகவும் முயற்சி செய்து வருகிறது மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு இதுநாள் வரை ஹிந்தி மொழியை இந்தியா முழுவதும் ஆட்சி மொழியாக மாற்ற ஏற்பாடு செய்து வந்த பிஜேபி தற்போது ஐநா வரை ஹிந்தியை பரப்பும் முயற்சிகளை வெளிப்படையாகவே மேற்கொண்டு வருகிறது அதாவது ஐநா சபையின் இந்திய அலுவல் மொழியாக ஹிந்தியை கொண்டுவரும் முயற்சியை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது தற்போது ஆங்கிலம் பிரெஞ்சு ஸ்பானிஷ் சைனீஸ் அரபு மொழிகள் உள்ளிட்ட மொழிகள் அலுவல் மொழியாக ஐநா சபையில் இருந்து வருகின்றன ஐநா சபையில் ஒரு மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக வேண்டுமானால் அதற்கு மூன்றில் இரண்டு பங்கு நாடுகளின் பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதாவது ஐநா சபையில் மொத்தமுள்ள உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் ஆதரவளித்தால் மட்டுமே ஒரு மொழியானது ஐநா அலுவலக மொழியாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஐக்கிய நாடுகள் அவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியை கொண்டு வருவது பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மக்களவையில் பேசியுள்ளார் மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய சுஷ்மா ஸ்வராஜ் ஐக்கிய நாடு நாடுகளவையில் ஹிந்தியை அலுவல் மொழியாக கொண்டுவர எல்லா நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது ஏன் ஹிந்தியை அலுவல் மொழியாக்கக்கூடாது என்று பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் ஐநாவில் மொத்தமுள்ளி மூன்று உறுப்பினர்களில் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் இந்த முன்மொழிவுக்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே ஹிந்தியை அலுவல் மொழியாக்க முடியும் மேலும் இதற்காக ஆகும் செலவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியர்கள் அதிகமாக வாழும் சிறிய நாடுகளான பிஜி மொரீஷியஸ் மற்றும் சுரினா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவை பெறுவது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று கூறினார் அப்போது குறுக்கிட்ட எம்பி ஒருவர் ஐநாவில் ஹிந்தி அலுவல் மொழியாக்கப்பட்டால் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் நாற்பது கோடி செலவாகும் என்று சுட்டிக்காட்டினார் அதற்கு பதிலளித்த சுஷ்மா இதற்காக நாற்பது கோடி ரூபாய் அல்ல நானூறு கோடி ரூபாய் செலவானால் கூட மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று பேசினார் மேலும் ஐக்கிய அவையில் பிரதமர் மோடி ஹிந்தியில் உரையாற்றியதையும் சுஷ்மா நினைவு கூர்ந்தார் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் எம்பியும் ஐக்கிய நாடுகளவையில் பணியாற்றியவருமான சசிதரூர் ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் அவர் பேசுகையில் ஹிந்தி நமது தேசிய மொழி அல்ல அலுவல் மொழி மட்டுமே ஐநாவில் ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுப்பது முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது ஐநாவில் நமக்கு அலுவல் மொழி என்கிற ஒன்று ஏன் தேவை உலக அளவில் அரபு மொழி பேசுபவர்களின் எண்ணிக்கை ஹிந்தி பேசுபவர்களின் எண்ணிக்கையை விட குறைவு ஆனால் அரபு மொழி இருபத்தி இரண்டு நாடுகளில் பேசப்படுகிறது ஹிந்தியை அலுவல் மொழியாக கொண்ட ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் என்ன தேவைக்காக இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கிறது என்பதுதான் கேள்வியே ஹிந்தி பேச விரும்பும் பிரதமர்களோ வெளியுறவு துறை அமைச்சரோ இருந்தால் பிரச்சனை இல்லை அவர்கள் ஹிந்தியில் பேசுவதை மொழிபெயர்ப்பதற்காக நாம் செலவிடலாம் அதே நேரம் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து பிரதமரோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரோ வந்தால் அவர்களை ஹிந்தி பேசியே ஆக வேண்டும் என்ற சூழலுக்கு நாம் ஏன் ஆளாக்க வேண்டும் ஹிந்தி பேசும் மக்களின் பெருமையை நான் புரிந்து கொள்கிறேன் அதே நேரம் ஹிந்தி பேசாத இந்த நாட்டு மக்களும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறார்கள் என்று பேசினார் இதற்கு பதிலளித்து பேசிய சுஷ்மா பல்வேறு நாடுகளில் வாழும் இந்தியர்கள் ஹிந்தி மொழி பேசுகின்றனர் ஒரே ஒரு நாட்டால் மட்டுமே ஹிந்தி பேசப்படுகிறது என்ற உங்களின் கூற்று உங்களின் புறக்கணிப்பை காட்டுகிறது என்று பேசினார் இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இது தொடர்பாக நூற்று இருபத்தி ஒன்பது நாடுகளுடன் அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார் ஐநாவுக்கான அலுவல் மொழியாக ஹிந்தியை கொண்டு வருவதற்கு பிஜேபி அரசு எடுத்து வரும் முயற்சி பற்றியும் அதற்கு சசிதரூரின் எதிர்ப்பு பற்றியும் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியிடம் கேட்டபோது இந்தியா என்பது ஒரு ஒற்றை தேசம் கிடையாது பல மொழிகளை பேசும் பல தேசிய இனங்களின் கூட்டமைப்பு அவ்வளவே இதில் ஒரு மொழியை மட்டும் அதாவது ஹிந்தியை மட்டுமே முன்னிறுத்துவது என்பது பிற மொழிகளை அழிக்கக்கூடிய செயலாகும் அவ்வளவு ஏன் ஹிந்தி என்பது இந்தியாவில் மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கிறது ஆனால் தமிழ் மொழி பல நாடுகளில் ஆட்சி மொழியாக இருந்து வருகிறது ஏன் அவர்கள் தமிழ் மொழியை முன்னிறுத்தவில்லை அதுவும் இல்லையென்றால் இந்தியாவில் இருக்கும் பழமையான மற்றும் சிறப்பு வாய்ந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற செம்மொழி அதிகாரம் பெற்ற மொழியை ஐநாவின் அலுவல் மொழியாக மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியதுதானே இங்கே அலுவல் மொழியாக இருக்கிறது என்கிற ஒரே காரணம் ாக ஹிந்தியை ஐநாவின் அலுவல் மொழியாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் இன்று ஹிந்தியை கொண்டு வர வேண்டும் என்பார்கள் நாளை எங்கிருந்தோ வந்த சமஸ்கிருதத்தையும் அலுவல் மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஹிந்தியை மட்டுமே வைத்துக் கொண்டு மற்ற மொழிகளை வேரோடு அழிக்கும் முயற்சியைத்தான் தற்போது ஆட்சி செய்து வரும் பிஜேபி அரசு செய்து வருகிறது எல்லா மக்களிடமும் சமமான முறையில் வரி வசூல் செய்கிறார்கள் என்றால் அனைத்து மக்களின் மொழியும் சமமாக நடத்தப்பட வேண்டும் ஐநா சபையில் நடக்கும் உரையை எந்த மொழியிலும் மாற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் முறையை பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் பாராளுமன்றத்தில் நடக்கும் விவாதத்தை ஹிந்தி தெரிந்தவர்கள் மட்டுமே விவாதிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் ஏன் ஐநாவில் இருக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் முறையை இந்தியாவில் பயன்படுத்தக்கூடாது ஹிந்தியை ஐநாவின் அலுவல் மொழியாக்க நானூறு கோடி வேண்டுமானாலும் செலவு செய்பவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் முறைக்கு ஏன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்தியாவில் ஹிந்தியை தவிர மற்ற மொழிகளெல்லாம் எக்கேடு கேட்டால் என்ன என்பதுதான் இவர்களது நோக்கமாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிக்கு புரிந்தது கூட ஆளு கட்சிக்கு புரியவில்லை என்பது வெக்கக்கேடான விஷயம் என்று சீறினார் திருமுருகன் காந்தி மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்